அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 90 ஆண்டுகள் வாழ்ந்து உலகளவில் பல சாதனைகள் புரிந்து சரித்திரம் படைத்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற தென்னிந்தியாவை சார்ந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞரும் சூஃபி ஞானியும் எழுத்தாளருமான கீழக்கரை ஜாமியா அரூசியா தைக்காவின் அறங்காவலர் அல்லாமா டாக்டர் தைக்கா சுஹைப் ஆலிம் ஹசரத் கிபிலா அவர்களுடைய சிறு வரலாற்று குறிப்பை காணலாம். பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய கல்விகளை போதித்து வரும் குடும்பத்தில் தோன்றிய இன்னும் தென்னகத்திலும் சரந்திப் நாட்டிலும் தீனுல் இஸ்லாம் செழித்து பரவுவதற்கு காரணமான ஞானவான்களின் பாரம்பரியத்தில் தோன்றிய மெஞ்ஞான ஜோதி தவத்திரு தைக்கா அஹமத் அப்துல் காதிர் ஆண்டகி அவர்களின் அருமந்த மகனாராக பிறந்தவர்கள்தான் டாக்டர் ஷேக் நாயகம் தைக்கா சுஹைப் ஆலிம் அவர்கள். இவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது தந்தையிடம் கற்றுக்கொண்டார்கள். இவர்களது தந்தை இவர்களின் ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். இவர்களின் தந்தை இஸ்லாமிய கல்வியை கற்பிப்பதற்கான இஜாசாவை, இஸ்லாமிய சட்டவியல் கல்வியை கற்பிப்பதற்கு வழங்கும் அனுமதி சான்றிதழை ஷுஐப் அவர்களுக்கு வழங்கினார்கள். பாரம்பரிய கல்வியை கற்றதற்கு பின்பாக தென்னிந்தியாவில் பாக்கியாத்து சாலிஹா ஜமாலிய அரபிக் கல்லூரி மற்றும் வட இந்தியாவில் தாருல் உலூம் தேவ்பந்த் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா ஆகிய இடங்களில் கற்றுக்கொண்டார்கள். தாய்மொழியாகிய தமிழ், வணிக மொழியாகிய ஆங்கிலம், மார்க்க மொழியாகிய அரபி ஆகிய மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் இம்மொழிகளில் பேசவும் எழுதவும் திறமை பெற்றிருந்தார்கள். இன்னும் சொன்னால் உருது, மலையாளம், சிங்களம், கேண்டனீஸ், சீனம் போன்ற பன்மொழி அறிவையும் பெற்றிருந்தார்கள். மார்க்க ஞானம் இந்த குடும்பத்தின் பரம்பரை சொத்தாக இருந்தாலும் ஞானத்தில் சுடரிடும் மேதையாக பிற சமய தத்துவங்களை எல்லாம் இஸ்லாமிய சமயத்துடன் ஒப்பிட்டு அறியும் ஆசானாக இருந்தார்கள். எந்நாடும் போற்றும் தென்னாட்டு தென்றல் கீழக்கரையின் ஜோதி மகான் மாப்பிள்ளை ஆலிம் நாயகம் அவர்களின் குலக்கொழுந்தாக விளங்கும் டாக்டர் ஷேக்னா அவர்களேயே தம் ஞான பிதாவாக பல லட்ச பக்தர்கள் போட்டி பின்பற்றி வாழ்வதின் பெருமிதம்தான். முத்து வணிகமும் வைர வியாபாரமும் இவர்களின் குடும்பத் தொழிலாக இருந்தது. உலகளாவிய வணிக வேந்தர்களாக திகழ்ந்தார்கள். நாயகம் அவர்கள் இந்த வாய்ப்பின் மூலம் தம் அறிவு ஞானத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் தவறவில்லை. பல்வேறு மதங்களின் தத்துவங்களையும் பண்பாடுகளையும் நன்கறிந்துள்ளதுடன் வேறுபட்ட நாடுகளின் அரசியல் அமைப்புகளை பற்றிய விரிந்த அறிவையும் பெற்றிருந்தார்கள். சமய போதகராக, சிறந்த நூலாசிரியராக, வெற்றி பெற்ற வணிகராக, அருளையும் பொருளையும் மற்றவருக்கு வழங்கும் வல்லலாக, ஒழுக்கத்தில் சிறந்தவராக, லட்சோப லட்ச மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்களாக விளங்கினார்கள். இன்னும் பன்னூலாசிரியர், பன்மொழி புலவர், ஆய்வாளர், பல்துறை அறிஞர், ஆன்மீக தலைவர் என பல்வேறு சிறப்புகளை பெற்றவர்கள். கீழக்கரை ஹமீதி அரபுக் கல்லூரி, வேலூர் வாக்கியாத்து சாலிஹா, சென்னை ஜமாலியா அரபுக் கல்லூரி, டெல்லி ஜாமியா இஸ்லாமியா, மதீனா ஜாமியா இஸ்லாமியா, கொய்ரே பல்கலைக்கழகம் உள்ளிட்ட நிறுவன ஆசிரியர்களிடம் கல்வி பயின்றவர்கள். இலங்கையில் அமைந்திருக்கும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1968 இளங்கலை பட்டம் பெற்றார்கள். இலங்கையில் 1977 அப்சலுல் உலமா பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். 1987 அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பசிபிக் பல்கலைக்கழகத்தில் 1987 முதுகலை மற்றும் முனைவர் பட்டத்தையும் பெற்றார்கள். அரபு, ஆங்கிலம், தமிழ், உருது உள்ளிட்ட மொழிகளில் 10 மேற்பட்ட நூல்களையும் எழுதியுள்ளார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவர்களிடம் கல்வி பயின்றிருக்கிறார்கள். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜப்பான், சீனா, ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட ஏராளமான நாடுகளில் நடைபெற்ற கல்வி மற்றும் ஆன்மீக மாநாடுகளில் கலந்துள்ளார்கள். அரபு மொழிக்கு இவர்கள் ஆற்றிய சேவையை பாராட்டி 1994 ஜனாதிபதி விருதும் வழங்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தின் அரபுத்துறை 2012 இவர்களுக்கு சதகத்துல்லா அப்பா விருதையும் வழங்கியது. அஷேக் தைக்கா சுஹைப் ஆலிம் அவர்கள் ஹலீஃபத்து ரசூலுல்லா அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் பரம்பரையில் தோன்றியவர்கள். மகா மாட்சிமை மிக்க இப்புனித குடும்பத்தில் கடந்த 350 வருட காலத்தில் 300 மேற்பட்ட அவுலியாக்கள் ஆரிஃபீன்கள் தோன்றியிருக்கிறார்கள். இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, மலேசியா, ஹாங்காங் முதலிய நாடுகளிலும், அரபு நாடுகளிலும், இங்கிலாந்து, பிரெஞ்சு, பெல்ஜியம் போன்ற பல தேசங்களிலும் இவர்களின் பாட்டனார் மாதி ஹுசிபுத்தின் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட அரோசியத்துல் காதிரியா எனும் உலகளாவிய தரிக்காவை பின்பற்றிய சீடர்கள் வாழ்வதுடன் ஆங்காங்கே தவச்சாலையையும் ஸ்தாபித்து அதன் வழிவாரின் ஏக தலைவராக இருந்து வருகிறார்கள்.
இந்திய மொழியில் 32 நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். ஆண்கள் பெண்கள் மேல்நிலை பள்ளிகள், பொறியியல் மற்றும் கலைக் கல்லூரியில், அனாதை இல்லங்கள், மதரசாக்கள் ஆகியவைகளின் இரு போஷகர்களின் ஒருவராக அங்கம் வகித்தவர்கள். கிபி 1995 லிபியா நாட்டில் நடந்த அகில உலக ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்டதுடன் அதில் இவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா முழுமைக்குமான காதிரியா தரீக்காவின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தமிழ்நாட்டு உலமாக்களின் ஏக பிரதிநிதித்துவ ஸ்தாபனமாகிய தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமாவின் கௌரவ தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் வசிக்கும் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் அரபு, அரபு தமிழ், பாரசீகம், உருது ஆகிய மொழிகள் மற்றும் கல்வி இலக்கிய துறைகளுக்கு வழங்கிய பங்களிப்புகள் என்ற தலைப்பில் 30 வருட ஆராய்ச்சிக்கு பின்பாக 880 பக்கங்களை கொண்ட ஆய்வு நூலை வெளியிட்டுள்ளார்கள். இந்தியாவின் 9வது பிரதமர் காலநிதி சங்கர் தயான் சர்மா 1933 இந்த ஆய்வு நூலை வெளியிட்டு வைத்தார். சார்க் அமைப்பின் அரசு தலைவர்களாலும் இந்த ஆய்வு நூல் பின்னர் வெளியிடப்பட்டது. சிறப்பு அரபு அறிஞருக்கான இந்தியாவின் தேசிய விருதை 2 தடவைகள் வென்றிருக்கிறார்கள். உலகின் செல்வாக்கு மிக்க 500 முஸ்லிம்களின் பட்டியலில் தொடர்ச்சியாக இடம் பிடித்து வருகிறார்கள். நீண்ட காலமாக ஆன்மீக தலைவராக இருந்து இன ஒற்றுமைகளை வலுப்படுத்த அவர்கள் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவை. இலங்கையில் இனங்களுக்கிடையிலான நல்லுறவை வெளிப்படுத்துவதற்காக ஆலிம் அவர்கள் மேற்கொண்ட பணிகளை கௌரவிக்கும் வகையில் 2016 முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் கௌரவிப்பு நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டது. காலம் சென்ற காலநிதி டாக்டர் தைகா சுஹைப் ஆலி என்னும் ஞான சூரியனின் மறைவு உலகளாவிய இஸ்லாமிய மக்களுக்கு ஈடியில்லாத பேரிழப்பாகும். உருது பேரறிஞரும் இந்திய நாட்டின் முதல் குடிமகனுமான ஜனாதிபதி அவர்களின் மாளிகையில் பல பேரறிஞர்கள் அவுலியாக்களின் வாரிசுகளின் முன்னிலையில் செங்கர் தயால் சர்மா அவர்கள், சதகத்துல்லா அப்பா அவர்களின் கொடிவழி வந்த அறிஞர் டாக்டர் தைகா சுஹைப் ஆலிம் அவர்கள் எழுதிய ஆய்வு பெருநூலை மனம் உவர்ந்து முகம் மலர்ந்து இரு கரம் நீட்டி முதன் முதலில் பெற்றார்கள். உலக சாதனை, ஆன்மீகம் போன்ற அனைத்திலும் பெரும் புரட்சியை செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்ச வழியில் தோன்றிய ஷேக் தைகா சுஹைப் ஆலிம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதல் கடலில் மூழ்கியவர்களாக இருந்தார்கள். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். சுபஹானல்லாஹ், இப்பேற்பட்ட சிறப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தைகா சுஹைப் ஆலிம் இவர்களுடைய கபரின் வாழ்க்கை அல்லாஹ் சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவானாக. மேலும் நாளை சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தர சொர்க்கத்தை கொடுப்பதோடு அங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் நன்னசீபை தந்தல் புரிவானாக. இன்னும் அல்லாஹ் நமக்கு இவர்களை போன்ற மா மனிதராக பிறந்து மனித புனிதராக வாழ்ந்து மறையக்கூடிய நன்னசீபையும் நமக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். பிஜாஹி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.